என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? வகுப்பிற்குள் செல்வதற்கு முன் அனைவரும் கண்களை மூடி அமருங்கள். அசதோமா ஷட்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மாணவ செல்வங்களே, மெல்ல மெல்ல கண்களை திறங்கள் கண்ணா. அருமை, நாம் இன்றைய வகுப்பில் கொன்றை வேந்தன் பார்க்க போகிறோம். கொன்றை என்றால் ஒரு வகை மரம். அதிலிருந்து வரக்கூடிய அந்த கொன்றை மலரைத்தான் சிவபெருமான் விரும்பி சூடிக்கொள்வார். அப்படி கொன்றை மலரை சூடிக்கொள்ளும் சிவனுடைய மகனாகிய மகன்களுள் ஒருவராகிய வேந்தரை பற்றி, முருகப்பெருமானை பற்றி பல பாடல்கள் பாடியுள்ளார் ஔவையார். அதில் முருகப்பெருமானுக்காக இதுவும் ஒன்று. ஔவை கூறுகிறார், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் தான் நாம் கண்கண்ட தெய்வம் என்று கூறுகிறார். அதாவது அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் தான் கண்ணா நம்மளுடைய முதல் தெய்வம். அதனால் அவர்களை என்றும் நாம் மன வருத்தத்திற்கு ஆளாக்க கூடாது. அடுத்தது, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நாம் இறைவனிடத்தில் சென்று, கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுதல் மிகவும் நல்லது என்று ஔவையார் கூறுகிறார். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. வீடு இல்லையெனில் அது ஒரு சிறந்த இல்லறமில்லாத வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாகாது. அடுத்தது, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். நாம் கொடுக்காமல் வைத்திருக்கும் பொருளை கண்டிப்பாக பகைவர்கள் நம்மிடமிருந்து கைப்பற்றுவார்கள். திருடர்கள் கொள்ளையர்கள் நம்மிடமிருந்து கைப்பற்றி கொள்வார்கள். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு. அதாவது குறைத்து உண்ணுதல் பெண்களுக்கு அழகு என்று ஔவை கூறுகிறார். ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும். ஊராருடன் என்றும் நாம் பகைத்து கொள்ளக்கூடாது. அது நமக்கு மிகவும் துன்பத்தையே கொடுக்கும். மாணவ செல்வங்களே, கவனமாக கவனியுங்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாழவும் நன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். கொன்றைவேந்தனின் முதல் ஆறு வரிகள். இதை எழுதியவர் ஔவையார். இதை இயற்றியவர் யார்? ஔவையார். சரியா மாணவ செல்வங்களே, இதுதான் உங்களுடைய, நாம் இன்றைய வகுப்பில் பார்த்தோம், இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். நீங்கள் இதை குரல் பதிவாக செய்து அனுப்ப வேண்டும் மழலை செல்வங்களே. அடுத்தது சொற்கள். சொற்களை நான் எப்படி படிக்கிறேன் என்று பாருங்கள். அதுபோலத்தான் நீங்களும் படித்து குரல் பதிவு செய்து அனுப்ப வேண்டும். சொற்கள் அறம் அ ர இம் அறம். அத்தை அ இத்தை அத்தை. கழுதை க ழு தை கழுதை. கரடி க ர டி கரடி. வாத்து வா இத்து வாத்து. ஆந்தை ஆ இந்தை ஆந்தை. பழம் ப ழ இம் பழம். தவளை த வழை தவளை. சரியா மாணவ செல்வங்களே, இதே போல நீங்களும் படித்து நீங்களும் இதே போல அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் இதை ஒருமுறை எழுதி அனுப்பியிருக்க வேண்டும். அதில் நீங்கள் கட்டாயம் உங்கள் பெயரை, தமிழ் பெயரை எழுதியிருக்க வேண்டும். தமிழிலே எழுதியிருக்க வேண்டும். முதல் எழுத்தை மறக்காமல் எழுதியிருக்க வேண்டும் மாணவ செல்வங்களே. அது மிக மிக முக்கியம். சரியா மாணவர்களே, இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். வீட்டை விட்டு யாரும் வெளியே செல்ல வேண்டாம். வெளியில் செல்லும் பெற்றோர்களுக்கு கட்டாயம் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் முகக்கவசம் அணிந்து செல்ல சொல்லி. அதிகமாக சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்களை உணவாக உட்கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே. நேரலை வகுப்பு தவிர மற்ற நேரங்களில் அலைபேசி மற்றும் கணினியை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.